அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் தேர்தல் நடத்து அத்தனை பேரும் 234 தொகுதியில் டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குறோம் ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குறோம் ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குறோம் என்ற செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில் சிந்திட்டிருக்காங்க வணக்கம். அதிமுக எடப்பாடி அணி சார்பாக பார்த்தீங்கன்னா, திமுக அரசை எதிர்த்து விலைவாசி உயர்வை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சென்னையில் வந்து ஜெயக்குமார் பண்ணார், அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். அப்புறம் விழுப்புரத்தில் சி வி சண்முகம் அப்படியே பண்ணிகிட்டே வந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்ல வந்து நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கலந்துட்டார். அவரோட பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மேயர் முன்னாள் மேயர் மருதராஜ், முன்னாள் எம்எல்ஏ வேடச்சந்தர் எம்எல்ஏ பரமசிவம், இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இதில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசின இந்த பேச்சு தான் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஆவேசமாக ஆர்ப்பாட்டமாக பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார். அவர் வந்து உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியை வந்து பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அவர் மனசுக்குள்ளே திரும்பவும் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும், அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற எண்ணம் அவர் மைண்டில் இருந்துச்சா, இல்லை செந்தில் பாலாஜி போல் ரத்த அடைப்பு அவருக்கு இருதயத்தில் இந்த மாதிரி இவருக்கு மூளையில் அடைப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ வந்து விலைவாசி உயர்வு, மக்கள் திமுக அரசு மேலே எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு, திமுக வந்து எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு இவராக பேசுகிறாரு. 234 தொகுதியிலையும் திரும்பவும் தேர்தல் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம், திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், திரும்பவும் முதலமைச்சராக வந்து ஸ்டாலினை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் எல்லாருமே வந்து வெறுப்பாயிட்டாங்க, முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஸ்டேஜில் மேலே நின்ற நத்தம் விஸ்வநாதனுக்கு, மருதராஜுக்கு, பரமசிவத்துக்கு இவங்களுக்கெல்லாம் பயங்கர டென்ஷனு. இனியா இருந்தாலும் திரும்ப திரும்பவும் வந்து முதலமைச்சராக வந்து ஸ்டாலினை திரும்ப கொண்டு வருவோம், முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாரு. என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொந்தளிப்பாயிட்டாங்க அவங்களாம். வந்து பயங்கர டென்ஷன் ஆனது வேடச்சந்திர எம்எல்ஏ பரமசிவம் தான். ஐயோ என்னடா இது, ஒரு ட்ரிப்பு சொன்னால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து திரும்பவும் நாங்கள் வந்து முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னையா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராகி பக்கத்தில் அவர் திண்டுக்கல் சீனிவாசன் பக்கத்தில் நின்ற மேயர் மருதராஜிட்ட காதை கடிச்சு விட்டு, என்னையா திரும்ப திரும்பவும், அவர் ஒரு ட்ரிப்பு சொன்னால் பரவாயில்ல திரும்ப திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் மைக் இருக்கிறத கூட பார்க்கல, அண்ணே நீங்கள் தப்பாக சொல்லிகிட்ருக்கீங்கன்னே திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வரும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஸ்டாலினுக்கு எதிராக தான் ஆர்ப்பாட்டமே பண்ணிகிட்ருக்கோம், விலைவாசி உயர்வை எதிர்த்து நம்ம திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி பேசலாமா, திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலினை தான் கொண்டு வருவேன்னு சொல்லலாமா, இப்படி சொன்னால் இது நல்லாவாக இருக்குது, எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரும்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னோன்னா, அஜிஜோ எப்பயுமே வந்து இந்த வார்த்தை தவறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, சில டயத்தில் மாறி போயிடுது, இது மாதிரி நடந்துருது, தப்பாக நடந்து போச்சு, நாம வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் திரும்பவும் முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மாற்றி பேசினார். இந்த கூத்தெல்லாம் வந்து நிறைய இடங்களில் நடந்துச்சு. ராமநாதபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கோஷ்டிக்கும் நடுவில் சண்டை, ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல பயங்கர சண்டை, ஆளுக்கு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு கத்த, இங்கே கத்த அங்கே கத்த, பயங்கரமான ஒரு கோஷ்டி சண்டையே உருவாகி போச்சு. இப்படி வந்து திமுக அரசுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிடுச்சு. எடப்பாடி பழனிக்குள்ளே கோஷ்டி மோதல் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டாந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி எடப்பாடி பழனி தரப்பில் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்புலையும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க இதுக்குள்ளே கோஷ்டி பூசல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது, அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ காசை கொடுத்து பூசி மொழிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எலெக்ஷன் டயத்தில் எல்லாமே வெடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.